Hi everyone, ellarkum vanakkam and welcome back to my channel. Ellarkum good morning. Ipa time vandu 7:30 aagudhu. So morning routine da engaloda morning routine da paaka poringa. Inik office irukanaala lunch prepare panni tiffin box la pack pandrathu da paaka poringa. So ellarum videos vandu view pandringa. Neenga romba happy a irukku support pandringa. But subscriber kammiya da irukinga so subscribe pannite videos vandu view pannunga inna neenga subscribe panna varudinga na subscribe button ah click pannunga continuous ah video varadukku keela iruka bell icon ah click pannirunga so appo morning ku vandu simple ah or tiffin panna poren appra vandu lunch ku vandu simple ah vandu murungaka sambar and manga pachadi panni kaamikka poren manga pachadi vandu or special recipe அது வந்து ஸ்பைசி அண்ட் ஸ்வீட்னஸ் இருக்க மாங்காய் பச்சடி சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிடலாம் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அண்ட் அது கூட சேர்த்து ஒரு ஹெல்தி பேபி ஃபுட் ரெசிபி தாங்க பண்ணி காமிக்க போகிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாங்காய் பச்சடி வந்துட்டு என் பாட்டியோட ரெசிபி நான் எப்போ ஊருக்கு போனாலும் அவங்கள செய்ய சொல்லிடுவேன் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது பண்ணுறதுக்கு காய் மாங்காய் எடுக்காமல் கொஞ்சம் பழுக்க போகிற ஸ்டேஜில் இருக்க மாங்காய் எடுத்து வச்சுக்கோங்க அது கூட கொஞ்சம் மண்டவெல்லமும் எடுத்து இடித்து வச்சுக்கோங்க இப்போ வந்துட்டு ஒரு பேன் வச்சு அந்த பேனில் வந்துட்டு ஆயில் ஊற்றிக்கோங்க தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காவை ஃபுல்லாக போட்டுக்கோங்க மாங்காய் வந்து நல்லா தேங்காய் எண்ணெயிலே நல்லா வதக்கணும் நல்லா மாங்காய் வந்து சுன்ற அளவுக்கு வதக்கிடுங்க இப்போ நீங்கள் காய் மாங்காய் எடுத்துட்டீங்கன்னா அது வந்து ரொம்ப துவக்கும் ஸோ நல்ல பழுத்த மாங்காய் எடுத்துட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப இனிக்கும் ஸோ அதனால் ரெண்டுக்கும் நடுவில் இருக்க ஸ்டேஜில் இருக்க மாங்காய் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல சாஃப்ட்னஸ் கிடைக்கும் அந்த புளிப்பும் இருக்கும் இனிப்பும் டேஸ்ட்டும் இருக்கும் அது கூட நம்ம வந்து இடித்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த மண்டை வெல்லம் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா வந்து கரண்டியில் கிண்டிகிட்டே இருங்க ஏன்னா மண்டை வெல்லம் வந்து அடிபிடிச்சிரும் நீங்கள் எவ்வளோ எவ்வளோ கிண்டிகிட்டே இருக்கீங்களோ அவ்வளோ அவ்வளோ வந்துட்டு அது வந்து மாங்காய் கூட வந்து சேரும் இப்போ வந்துட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா கரண்டி வச்சு கிண்டி விட்டுட்டே இருங்க நான் பக்கத்து குக்கரில் சாம்பார் வச்சுருக்கேன் முருங்கைக்காய் சாம்பார் பண்ண போகிறேன்னு சொன்னால முருங்கைக்காய் சாம்பார் தாங்க வச்சுருக்கேன் நார்மலாக குக்கரில் வைக்கிற சாம்பார் தான் அரைச்சி வைக்கிற சாம்பார் கிடையாது இது கூட கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க சால்ட் எதுக்குன்னா அப்போ தான் இனிப்பு டேஸ்ட்டு வந்துட்டு நம்ம வெல்லம் ஆட் பண்ணியிருக்கோம்ல அந்த இனிப்பு டேஸ்ட் வந்து வெளியே எடுத்து தெரியும் அதனால கொஞ்சமாக மட்டும் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி வீட்டில் அரைச்ச வரமிளகாய் பொடி தாங்க ஆட் பண்ணுறேன் உங்கள்கிட்ட காஷ்மீரி மிளகாய் பொடி இருந்ததுனாலும் அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை கிண்டி விட்டுருங்க இப்போ ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுட்டு லிட் போட்டு மூடி வச்சுருங்க எதுக்காக லிட் போட்டு மூடுறீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கேஸ் வந்துட்டு கம்மியாக செலவாகும் இப்படி லிட் போட்டு மூடி வச்சு எல்லாமே நீங்கள் லிட் போட்டே மூடி வச்சு சமைக்கலாம் எப்பயுமே வந்து எதையுமே வந்து லிட் போட்டு மூடி வச்சு சிம்மில் வச்சு தாங்க சமைப்பேன் அப்படின்னா கொஞ்சம் கேஸ் வந்து கொஞ்சம் நாளைக்கு சேர்த்து வரும் இப்போ வந்துட்டு நான் பால் வைக்கிறேன் தம்பிக்கு ஸோ நான் தம்பிக்கு கொடுக்குற பால் வந்துட்டு என்ன பால்னு பார்த்தீங்கன்னா நாட்டு மாட்டு பால் தாங்க கொடுக்குறேன் நான் பசும்பால் ஜெர்சி மில்க் நான் கொடுக்க மாட்டேன் டெசி கவ் மில்க்னு சொல்லுவாங்க நாட்டு மாட்டு பால் தான் கொடுப்பேன் அதோட டீட்டெயில்ஸ் அது எங்கே வாங்குகிறேன் எங்கெல்லாம் அவைலபிள் அதனால் என்ன யூசர்ஸ் அது எதுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள்லாம் நான் உங்கள் கூட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ வந்துட்டு மாங்காய் பச்சடி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நீங்கள் கிண்டிகிட்டே இருங்க கிண்டாமல் விட்டிங்கன்னா அந்த வெல்லம் வந்து அடிபடிக்க சான்ஸ் இருக்குது ஸோ நல்லா கிண்டிகிட்டே இருங்க தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கொலக்கொலனும் இல்லாமல் நல்ல கன்சிஸ்டன்சியில் வந்தோடனே நீங்கள் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு சின்ன பேனில் வந்துட்டு ஆயில் ஊற்றிக்கோங்க இதுவும் வந்துட்டு கோகோனட் ஆயில் தாங்க
கோகனட் ஆயில் ஊற்றிட்டு அதில் தாளிக்கிறதுக்கு போடுவோம்ல, கடுகு, கருவேப்பிலை, அப்புறம் வந்து பட்டவத்தல். பட்டவத்தல் வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைனா போட வேண்டாம். நான் வந்து இன்றைக்கி கடுகு அண்ட் கருவேப்பிலை மட்டும் போட்டு தாளித்து அந்த தாளிப்பை எடுத்து இந்த மாங்காய் பச்சடி மேலே போட போகிறேன். இப்போ வந்து தாளிப்படுத்த மாங்காய் பச்சடி மேலே போட்டுடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இது நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப நீங்கள் செஞ்சுட்டே இருப்பீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் சாம்பாருக்கு, தயிர் சாதத்துக்கெலாம் இது வந்து ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன்னு சொல்லலாம். குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம், அவ்வளோ நல்லா இருக்கும். இப்போ தாளிப்பு போட்டுட்டு நல்லா ஒரு கிண்டி கிண்டிடுங்க. கிண்டி விட்டுட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு தனியாக வச்சிடுறேன். வச்சுட்டு நான் வந்து சாம்பார் பண்ணேன்னு சொன்னேன் இல்லைங்க, அந்த சாம்பார் எடுத்து அதுக்கும் நான் தாளிப்பு ரெடி பண்ணி அதை ஊற்றிடுறேன். இப்போ வந்து நான் சாம்பார் தாளிக்கிறதுக்கு வந்துட்டு ஹாஃப் பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறேங்க. அது கூட எப்பயும் போடுற மாதிரி கடுகு, கருவேப்பிலை அண்ட் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. சாம்பாருக்கு நீங்கள் எவ்வளோ எவ்வளோ பெருங்காயம் ஆட் பண்ணுறீங்களோ அவ்வளோ அவ்வளோ வந்துட்டு அது ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும், ப்ளஸ் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். டைஜஸ்டிவ்க்கும் உங்களுக்கு, டைஜஷன் ஆகிறதுக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகும். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்துட்டு இசி குட்டிக்கு சாம்பார் அண்ட் மாங்காய் பச்சடி கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டு ஆப்பிள்ஸ் தாங்க நான் வேக வச்சு கொடுக்க போகிறேன் மார்னிங். ஸோ எப்படியாவது டெய்லி ஒரு ஆப்பிள் அண்ட் பனானா வந்து பேபி ஃபுட்டில் வந்துட்டு நீங்கள் சேர்த்துருங்க 2 வயசு வரைக்கும். நான் வந்து இப்போ வேக வச்சு தாங்க கொடுக்க போகிறேன். ஏன் வேக வச்சு கொடுக்குறேன்னா, வேக வைக்கும்போது அதில் வந்து ஒரு 4 உலர்ந்த திராட்சை, அப்புறம் வந்து 2 பிளாக் டேட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அது கூட ஆப்பிளை வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 1 விசில் விட்டு நீங்கள் வேக வச்சு, ஒரே 1 விசில் விட்டு வேக வச்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சில குழந்தைங்க ஆப்பிள்ஸ் பச்சையாகவே சாப்பிடுவாங்க. அப்படி கொடுக்கும்போது நீங்கள் டேட்ஸ் அண்ட் உளுந்த திராட்சை வந்து ஆட் பண்ண முடியாது. இப்படி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஒரு மசி மசிச்சுட்டு நம்ம ஊட்டி விட்டுக்கலாம். ஆப்பிள்ஸ் அண்ட் பனானா டெய்லி மஸ்ட்டாக கொடுத்துருங்க குழந்தைங்களுக்கு. இப்போ வந்துட்டு நான் பாபாவுக்கு வந்து லஞ்ச் பேக் பண்ணிடுறேங்க. நான் மோஸ்ட் ஆஃப் வந்து மார்னிங் ஆஃபீஸ் இருக்க டைமில் வந்துட்டு காலையில் டிஃபன் அண்ட் லஞ்சுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாகவே பண்ணிடுவேங்க. அவருக்கு என்ன பிடிக்குமோ அதை நான் பண்ணி கொடுத்துருவேன். போட்டு நிறைய டிஷ்ஷஸ் பண்ணிவிட்டு டைம் லேட் ஆகிட்டு அவருக்கு பேக் பண்ணி கொடுக்க முடியாமல் போயிடும் அப்புறம். ஸோ அதனாலேயே நான் வந்துட்டு சிம்பிளான டிஷ்ஷஸ்ஸாக வச்சுக்கிருவேன். நான் நைட்டே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நைட்டே வந்து லஞ்ச் அண்டு காலையிலுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லிவிட்டு நான் பிளான் பண்ணி அவர்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணி நான் பிளான் பண்ணியே வச்சுருவேன். ஸோ நீங்களும் எப்போயுமே காலையில் அவசர அவசரமாக கிளம்பும்போது ரொம்ப சிம்பிளாகவே டிஷ்ஷஸ்லாம் பண்ணி கொடுத்துருங்க. ஸோ எப்போயுமே வந்து மார்னிங் அவர் கிளம்பும்போது வந்து இசிக்குட்டி ரொம்ப அடம்பிடிப்பான், தூக்கிட்டு போக சொல்லி ரொம்ப அடம்பிடிப்பான். அவன் அழுகிற சத்தத்தை வச்சு என் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க எல்லாருமே ஹஸ்பண்ட் கிளம்புறாரு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவாங்க. அவன் அழுகிறதை பார்த்துட்டு அவருக்கு விட்டுட்டு போகவே டெய்லி மனசே இருக்காது. வம்பு கட்டாயமாக தான் விட்டுட்டு போவார். இப்படி தாங்க டெய்லி அடம்பிடிச்சிட்டே இருப்பான். ஸோ அவ்வளோதான் வியூவர்ஸ், என்னோடய வீக் டேஸ் மார்னிங் ரொட்டீன் இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.